This video is sponsored by The Stitches, made in Madras. தர்ஷன் என்கிட்டேலேருந்து ஒரு வாக்கு வாங்கினாங்க. நான் பிக் பாஸ் போயிட்டு வெளியில் வர்ற வரைக்கும் நீ இந்த விஷயம் சொல்லக்கூடாது, ஏன்னா நான் ஒரு சிங்கிள் ஸ்டேட்டஸில் உள்ளே போனால் தான் எனக்கு ஃபீமேல் ஃபேன்ஸ் வரும், அதுலேருந்து எனக்கு ஃபேம் வரும்னு சொல்லி. ஸோ அவங்க வளரணும், இண்டஸ்ட்ரியில் நல்லா வரணும், ஒரு பெரிய ஸ்டார் ஆகணும்னு சொல்லி தான் நான் அவங்கள பார்த்த நாள்லேருந்து நான் டுவர்ட்ஸ் தட் நிறைய விஷயம் செஞ்சுருக்கேன். ஸோ இவங்க ஃபஸ்ட்டு பிக் பாஸ்ங்களா இவங்களை கூப்பிட்டுருந்தாங்க, இவங்க அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த பிக் பாஸில் எப்படியாச்சும் உள்ளே போகணும், ஏன்னா இதான் என்னோட லாஸ்ட் சான்ஸ், ட்ரை பண்ணி உள்ளே போகணும் அப்படின்னு சீரியஸாக ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ என்கேஜ்மெண்ட் ஆன டைமில் அவங்களுக்கு தெரியாது கன்ஃபர்மேஷன் ஆனது, பட் 2 மந்த்ஸ் பிஃபோர் பிக் பாஸே நான் என்னோட ப்ரொஃபைலோட அவங்களோட ப்ரொஃபைலும் அமுச்சு, அது எண்டமால் ஆஃபீஸ் பாம்பேல ஷார்ட்லிஸ்ட் ஆன விஷயம் எனக்கு தெரியும். நான் கோஆர்டினேட்டர் எனக்கு சொன்னாங்க இந்த விஷயம், நான் தர்ஷனுக்கும் நம்ம என்கேஜ்மெண்ட் ஆனால் சொன்னேன் இந்த மாதிரி பிக் பாஸ் வர்ற வாய்ப்பு இருக்குன்னு தெரியும், பட் அது என்ன வந்து பாதிக்கப்படும் எனக்கு அப்போ தெரியாது. என்கேஜ்மெண்ட் நடக்கிற நாளே எனக்கு கோல் வந்துச்சு பிக் பாஸ்ல, விஜய் டிவியில இந்த போத்திஸ் ஆட் பார்த்து கமர்ஷியல் பார்த்துட்டு நம்பர் சர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ ரம்யா வந்து என்கிட்ட கேட்டாங்க, டே உன் ப்ரொஃபைலை ஃபோர்ட் பண்ண வேண்டாம், மாடல் டைப்ல யாரோ பார்த்துட்டு இருக்காங்க, ஃபோர்ட் பண்ணவான்னு கேட்டேன். சரி பண்ணுங்கன்னொன்னே அவங்க கால் பண்ணி ரம்யாட்ட இவனை தேடிட்டு இருந்தோம், இவன் நம்பர் இருக்கா நாளைக்கு மீட் பண்ணலாமான்னு கேட்டேன். அப்போ இவன் சொன்னான் அவன் என்கேஜ்மெண்ட்ல தான், நாங்கள் இங்கே பெங்களூர்ல இருக்கேன், நாளைக்கு மீட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இது குட் நியூஸ் தானே, நான் பிக் பாஸ் உள்ள போகிறது, அதை போய் சனம்கிட்ட சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க ஏன் ரம்யா இப்படி பண்ணாங்க, நானும் நீயும் என்கேஜ் பண்ணனு தெரிஞ்சால் நான் இப்படி பிக் பாஸுக்குள்ளே என்ன அலோவ் பண்ணுவாங்க, லவ்வர்ஸே அவங்க உள்ளே சேர்த்துக்க மாட்டாங்க, நீ நாளைக்கு இன்டர்வியூவில் போய் சொல்லு, நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான், இது ஒரு கமர்ஷியலுக்காக பண்ணது அப்படின்னு சொன்னதே அவங்க தான். ஒவ்வொரு வாட்டியும் நிறைய பேச ஒரு அட்டெம்ப்ட் பண்ணப்போ, ஒரு வாட்டி சரி என்ன நேரில் டைரெக்டாக பார்க்குறதுக்கு உங்களுக்கு இதாக இருந்தால் பப்ளிக் பிளேஸில் மீட் பண்ணலான்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டு சத்யா அவங்க தான் அந்த டைமில் கொஞ்சம் க்ளோஸாக இருந்தாங்க. ஸோ அவங்க கூட பார்க் ஹோட்டலில் மீட் பண்ணோம். பார்க் ஹோட்டலில் வந்து உட்கார்ந்த உடனே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, நீ இப்படி நடிக்கிற படத்தில் எல்லா ஹீரோஸோட நீ தப்பான ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கே, இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் நீ வந்து இன்றைக்கி என்னை ஏற்றுக்கோன்னு சொன்னால் நான் எப்படி அக்செப்ட் பண்ண முடியும், நான் வந்து இப்போது மேலே எனக்கு இந்த இதுவும் இல்லை, எனக்கு டைம் கூட இல்லை, ஸோ எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன் சொல்லு நான் கொடுத்துட்றேன், அதோட கிளம்பிப்போம் இப்படின்னு சொல்லி அந்த ஹோட்டல் ஸ்டாஃப் முன்னாடி எல்லோரும் முன்னாடி எனக்கு அப்படியே அங்கேயே ஒரு பிரேக் டவுன் மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக பேசிகிட்டு இருந்தோம் அப்போ இந்த நான் பிக் பாஸில் இருக்கேக்க இவங்க பழைய எக்ஸோட இவங்க பார்ட்டியெல்லாம் பண்ணி சில விஷயங்கள் நடந்துட்டு இருந்துச்சு, அதை நான் சொல்லலை. ஸோ அதெல்லாம் நான் கேட்கும்போது ஏன்னா அந்த எக்ஸை என் வாழ்க்கையிலே நான் பார்க்கக்கூடாது அப்படி இருந்தவங்க, நான் கேட்டதுக்கு இல்லை இல்லை நான் பேசும்போது பழைய லவ் வந்துடுச்சு, நாங்கள் ரெண்டு பேரும் பேசி இது பண்ணோம் அப்படி பண்ணோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தேன். ஓகே, அந்த விஷயத்துல நான் ஆகி பண்ணுவோம், ஒவ்வியஸாக ஒரு பாய் ஃப்ரெண்டாக நான் சில விஷயம் கேட்பேன், அந்த ஆர்குமெண்ட் நடந்துச்சு. ஓகே, அதான் பார்க் ஹோட்டலில் நடந்துச்சு. அப்போ என் ஃப்ரெண்டு கூட இருந்தான், சத்யா கூட இருந்தான், அவனுக்கு தெரியும் எல்லா விஷயம். இப்போது எனக்கு நடிகை வேண்டாம், நீ வந்து ஸ்விம் சூட் போடுற அப்படின்னு, நீ வந்து நடிக்கிற படத்துல எல்லாம் அந்த ஹீரோஸோட நீ வந்து தப்பான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன் அப்படின்னு, நான் நடிகேன்னு அவங்களுக்கு முன்னாடியும் தெரியும், நான் எப்படிப்பட்டவன், நான் என்னோடய பர்சனல் நேச்சர் அவங்களுக்கு தெரியும், 2.5 இயர்ஸாக அவங்களுக்கு தெரியும். எனக்கு நானும் ஸ்விம் சூட் மாடல் தான், முன்னாடியும் நான் ஸ்விம் சூட் ஷூட் பண்ணியிருக்கேன், அவங்களும் ஸ்விம் சூட் மாடல் தான், இன்ஃபேக்ட் நான் என்னோடய ஸ்விம் சூட் ஃபோட்டோஸ் அவங்களும் எடுத்து நிறைய வாட்டி போஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போது பிக் பாஸுக்கு அப்புறம் மட்டும் திடீர்னு எல்லாமே தப்பான விஷயத்தில் ஒரு பழி போடணுன்றதுக்காக ஒரு போட்டு எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தாங்க. ஸோ இப்போது எல்லா பேக்கில் யோசித்து நடந்த விஷயங்கள் நினச்சி பார்த்தா பிளான் பண்ணி வேணும்னே பண்ண மாதிரி இருக்குது. எனக்கு சனம் ஷெட்டி ஒரு வேறு விதமாக தெரியும், ஹெல்ப்ஃபுல். அப்போ கூட நான் வனிதா கூட சண்டை போட்டது, சரினுக்கு சப்போர்ட் பண்ணது, எனக்கு தெரியும் அவங்க சனம் ஷெட்டி எப்படின்னு. ஸோ நான் பேசிக்கிறேன் அப்படி தான், எனக்கு வெளியில் இவன் இன்டர்வியூ கொடுத்ததோ இந்த மேட்டர் யாருமே எனக்கு சொல்லலை. ஸோ இப்படி போயிட்டு இருந்தபோது நான் வெளியில் வந்தோடனே எனக்கு ஷாக் ஆயிடுச்சு, இப்படி அழுது இன்டர்வியூ பிரேக்கப் இன்டர்வியூலாம் ஏன் கொடுத்த அப்படின்னு நான் கேட்டேன். எதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு பிகினியில் இன்டர்வியூ கொடுத்து சொன்னாங்க, ஷூட் பண்ணிட்டு இருந்தேன் இன்டர்வியூ கொடுக்க நீங்கள் ட்ரெஸ் போட்டு கொடுக்கலாம்ல, பிகினி ஷூட் பண்ணுறது அது உங்களோட பர்சனல், அதில் நான் தலையிட மாட்டேன், இன்னும் ப்ரொமோட் பண்ணுறது தான் நான் அதெல்லாம் கொடுத்தேன். நீங்கள் பிகினியில் இன்டர்வியூ கொடுக்குறது எப்படி எனக்கு ப்ரொமோட் ஆகும் அப்படின்னுலாம் கேட்டேன். அதுக்கப்புறம் எதுக்கு நான் வெளியில் வரும் வரைக்கும் நீ வெயிட் பண்ணிட்டு அப்புறம் பிரேக்கப் வீடியோலாம் போட்டிருக்கலாம் அதெல்லாம் கேட்டேன். அதுலேருந்து சண்டை ஆரம்பிச்சுது, நீ பிக் பாஸ் கண்டெஸ்ட் ஃபீமேல் கண்டெஸ்டோட எல்லாம் இனிமேல் பேசக்கூடாது, இவங்ககிட்ட பேசி இப்போ பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொல்லி ஜாஃப்னா போனேன். அவங்க அப்பா அம்மா மீட் பண்ண போனேன், அவங்க அம்மா தான் இருந்தாங்க. ஸோ அவங்க அம்மா வந்து அதான் சொன்னாங்க, நான் அவங்க அப்பா கிட்டே பேசுகிறேன், பட் அப்போ அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கினா,
அதுக்கு எனக்கு அப்ஜெக்ஷன் இல்லை. பட் இப்போ பிடிக்காதுன்னு சொல்கிறாள், இதுக்கும் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. சரி நீ உன் லைஃப்பை பார்த்துக்கோமா அப்படின்னு சொல்லி ஒரே இதில் முடிச்சுட்டாங்க. ஸோ நான் இன்னும் பேசிட்டு இருக்கேன். அப்போ தர்ஷனும் அவங்க கிளாஸ்மேட்ஸும் இருந்தாங்க, அப்போ ஜஃப்னாலே தான் இருந்தாங்க. திடீர்னு உள்ளே வந்துட்டு இங்கே என்ன நீ பண்ணுற, எங்கே எப்படி வந்தே, எப்படி என்ன பண்ணுற, எதுவுமே ஊர் தெரியாமல் எதுவுமே தெரியாமல் நான் அவ்வளோ 4 hours வண்டியில் ஏதோ ஒரு வண்டி புக் பண்ணி வந்து நீ இங்கேருந்து கிளம்புன்னு சொல்லி அவங்க நேபர்ஸ் முன்னாடி ரொம்ப கத்திட்டு அதே அவமானம் செஞ்சு லிட்ரலி கேட்லேருந்து துரத்துட்டாங்க. அங்கேருந்து அப்படியே அழுது வந்து மறுபடியும் சென்னையில் இருந்து இனிமேல் பேசவே கூடாதுன்னு சொல்லி இருந்தேன். நாங்கள் வந்தது கூட தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக கொழம்பு வந்து என்ன தெரியும், நான் கொழம்புல போய் அவங்களை மீட் பண்ணேன். ஓகே. அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஸ்ரீலங்காவில் போய் ஜஃப்னாவில் போய் எங்கள் அம்மாவோட பேசினேன். எங்கள் அம்மா சொன்ன விஷயம், இப்போதே கல்யாணம் வேணாம், ஏன்னா அவனுக்கு ஒரு தங்கச்சி இருக்குது. அது முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு பேரும் லவ்வில் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்க, எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. நான் வீட்டில் இல்லை, எங்கள் அம்மா நம்பர்லேருந்து இவங்க தான் கால் பண்ணி சொன்னாங்க நான் வீட்டில் தான் இருக்கேன். அதுக்கப்புறம் தான் நான் வீட்டுக்குள்ளே போனேன். ஓகே ஓகே. அப்புறம் எங்கள் அம்மா தனியை கூப்பிட்டு வச்சு பேசிகிட்டு இருந்தாங்க. எங்கள் அம்மா இப்படி தான் சொன்னாங்க, இவ்வளோ தான் நடந்துச்சு. இல்லை எனக்கு அதுக்கப்புறம் அவங்க பேசி அழுது இதெல்லாம் சொன்னோன்னா எங்கள் அம்மா வந்து சொன்னது, நீ கல்யாணம் முடிக்கணும்னா ஒரு தடவைக்கு 10 தடவை ரெண்டு பேரும் யோசிங்க, ஏன்னா கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் டிவோர்ஸ் ஒன்று வந்து நிற்கக்கூடாது, தப்பு. இப்போயே உங்களுக்கு செட் ஆகலைன்னா பிரிஞ்சுங்க, இல்லை இவன் தான் இதுன்னா லவ் கல்யாணம் கட்டுங்க, அதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ அவங்க ப்ராக்டிக்கல் தான் இருந்தேன். அபிராமி கிட்டேயும் நான் பேச ட்ரை பண்ணேன், பட் அவங்க வந்து கம்ப்ளீட்டாக என்னை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நான் கேட்டேன், அண்டு நான் கேட்டேன் எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணுறேன், அட்லீஸ்ட் நீ ஒரு ஃப்ரெண்டாக நான் சப்போர்ட்டுக்கு நான் வந்தேன். நீ வந்து அவன் அபிராமி சொல்கிறான் அவனுக்கு மென்டல் இம்பேலன்ஸ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன், நீ டாக்டர் கிட்டே போய் பேசிக்கோ அபிராமி. அபிராமி எனக்கு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நான் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணாத நிறைய விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி அந்த ஈவெண்ட் ஆர்கனைசரும் இன்னைக்கு மலேசியாலேருந்து கால் பண்ணாங்க. அவங்க சொன்னாங்க உங்களுக்கு உண்மையை சொல்லணும்னா நமக்கு சொல்லுங்கள், நான் வீடியோ பண்ணி அனுப்புகிறேன் டேனியல்னு சொல்லி. அங்கே நடந்த விஷயங்கள் எனக்கு தான் தெரியும், உங்களை எப்படி எல்லாம் அவமானப்படுத்தினாங்கன்னு நான் கண்ணால் பார்த்துருக்கேன், நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கேன். அந்த அளவுக்கு நடந்திருக்கு. உனக்கும் அபிராமிக்கும் ஏதோ லிங்க் இருக்குது, அதால் நீ அபிராமியை என்ன ரெஃபர் பண்ணி மலேசியாலாம் கூட்டிகிட்டு போகிற, என்ன ரெஃபர் பண்ணாமல் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தோம். ஓகே. நான் சொன்ன விஷயம், அபிராமியை அவங்க கூப்பிட்றாங்கன்னா அபிராமி பிக் பாஸில் இருந்தாங்க, அதால் தான் கூப்பிட்றாங்க. நான் எதுக்கு அபிராமியை ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு. ஸோ இப்படி இது பண்ணி அபிராமியை அவங்க பிளாக் பண்ணி அபிராமியோட சண்டை போட்டுருந்தாங்க. இது வரைக்கும் அபிராமி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் என் கூட பேசிகிட்டு இருந்தாங்க. ஓகே. அப்படியே அவள் உள்ளே நடந்தது வேறு யாரோ அவங்களுக்கு வேறு விதமாக சொன்னதால தான் அவள் பண்ணிகிட்டு இருக்கா அவள் உண்மையாக அப்படின்னு சொல்லி விஷயங்கள் அபிராமி சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் அபிராமிட்ட சொன்னேன்டா, நான் அந்த விஷயம் ஒன்று சொல்லலை, இப்படியெல்லாம் எனக்கு உனக்கு இப்படியெல்லாம் இருக்குன்னுலாம் சொல்லிகிட்டு இருக்கா. அதே மாதிரி நேற்று ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க, அபிராமி ஸ்டாப் பண்ணாவா என்னோட பேச விடாமல். அபிராமி ஆக்சுவலாக இவ பேச வரைக்கும் அபிராமி எந்திரிச்சு போயிட்டா, நீங்கள் ரெண்டு பேரும் தனியாக உட்காந்து பேசியது ஒரு முடிவு. ஈவன் போகிறப்ப ஃப்ளைட்டில் வந்து தர்ஷன் வந்து நான் பேச போனேன் அப்போ வந்து ஸ்டாப் பண்ணி முடிஞ்சுட்டு ரெண்டு பேரும் எப்படி சொன்னாங்க. இல்லை இல்லை, அபிராமி ஆக்சுவலாக வந்துட்டு நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே சீட்டில் உட்காருங்க, ஏன்னா எனக்கு சீட்டு நம்பர் வேறு தான் புக் பண்ணியிருந்தேன். ஓகே. ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் உட்காந்து பேசுங்க, இது ஒன்று முடிவு எடுங்க அப்படின்னு சொல்லி தான் அபிராமி போனோம். அபிராமி இது வரைக்கும் இது சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்தேன். இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் பிளாக் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்க கொஞ்சம் அப்செட் ஆகிட்டாங்க, ஏன் இப்படி நினைச்சாங்க, ஃப்ரெண்டாக தானே நான் பழகிட்டு இருந்தேன். நான் தர்ஷனுக்கு அந்த இருந்த 2.5 இயர்ஸில் படத்துக்காகட்டும், வீசாக்காகட்டும், டாக்ஸுக்காகட்டும், அவங்க க்ளோஸுக்காகட்டும், அவங்க பிக் பாஸில் போட்ட ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் நான் வாங்கி கொடுத்தது தான். அண்டு அதுக்கு முன்னாடி நிறைய ஃபோட்டோ ஷூட்ஸுக்கு நான் வாங்கி கொடுத்த ட்ரெஸ் தான், எல்லாமே சேர்த்து ஒரு 15 lakhs இருக்குது. இது வரைக்கும் அதை பற்றி எந்த பேச்சும் இல்லை. நான் காசு தானே, நான் கொடுத்துட்றேன், நீ காசு தானே செலவு பண்ண, நான் கொடுத்துட்றேன்னு சொல்லி ஒரு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு 2 lakhs கிட்டே அவங்க கொடுத்துருக்காங்க, ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பேச்சுவார்த்தை இல்லை, அதுவும் நான் கேட்கல. ஸோ இப்போது காசு இருக்குது, ஸோ காசு கொடுத்துட்டா எல்லாமே நடக்காத மாதிரி ஆகிடுமா அப்படின்னு நான் அதை பற்றியும் கேட்கல. இப்போ நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்லேயும் நான் மணி காம்பன்சேஷன் எதுவும் கேட்கல, எனக்கு பணம் தேவையில்லை. நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன், நீங்கள் 15 லட்சம் கொடுக்குற அளவுக்கு நீங்கள் அவ்வளோ காசு இருந்தால் இந்த ப்ரொடக்ஷன் மூவியை நீங்கள் ஃபினிஷ் பண்ணியிருப்பீங்க. ஒரு விஷயம் ஒப்வியஸாக அவன் என்னோடய டேக்ஸை அவள் தான் ஃபஸ்ட்டாக பே பண்ணேன், 3.5 லட்சம் டேக்ஸ் பே பண்ணியிருந்தேன் நான் பிக் பாஸ் போகிறதுக்கு. என்ன பழைய இதோட டேக்ஸ் பே பண்ணணும், அதாவது அவங்க தான் பே பண்ணாங்க. பிக் பாஸ் காசு வந்தோன்னே அந்த 3.5 லட்சம் நான் கொடுத்துட்டேன், 2 லட்சம் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன், 1.5 லட்சம் என் ஃப்ரெண்டு சத்யா கொண்டே கொடுத்துட்டேன். அண்ட் காசு படி பார்த்தா ஒரு 2.5 லட்சம் என்கேஜ்மெண்ட் செலவு பண்ணோம், அந்த காசு தான் இருக்குது. 15 லட்சம் ஒன்றும் இல்லை, ஏன்னா மந்த்லி மந்த்லி எனக்கு அண்ணா ஆஸ்திரேலியாவில் இருந்து
வெஸ்டர்ன் ஜூனியர்ல காசு அனுப்புவாரு, அப்பப்போ அம்மா அனுப்பிட்டு இருப்பாங்க. கமல் 60ல நான் கேரவன் போனப்போ தர்ஷன் கிட்ட ரொம்ப ரொம்ப ரூடா பிஹேவ் பண்ணாங்க, அதெல்லாம் முகினுக்கு தெரியும். ஸோ மலேசியால அவங்க மட்டும் தான் என்கிட்ட நல்லா பேசினது. தர்ஷனும் என்ன கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிட்டாங்க, அபிராமியும் எனக்கு தர்ஷன் சைட்ல தான் எடுத்து என்ன தர்ஷன் கிட்ட பேசவே ஒரு மாதிரி விடல. இல்ல அந்த கேரவன்ல அபிராமி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்குல்லா, சாண்டின்னா முகேன்னு தான் இருந்தாங்க. ஸோ இவங்க அந்த உள்ள நிறைய பேர் இருந்தாங்க, இவன் வந்தாங்க, எல்லாரும் நின்று போட்டோ எடுத்து அந்த அவங்களே போஸ்ட் பண்ணி இருப்பாங்க. இதுல நான் என்ன தப்பா பேசுறேன்னு தெரியல. இல்ல அவங்க சொன்னாங்க என்னன்னா, நான் போன மேலே ஏறினோடனே தர்ஷனை பார்த்தேன், நீ எதுக்கு இங்க வந்த அப்படிங்கிற மாதிரி என்ன திட்டினாரு அப்படிங்க. அப்படிலாம் நான் தெரியல. சாண்டினா உள்ள இருந்தாரு அவருக்கே தெரியும். கலாட்டா அவார்ட்ஸ்ல கூட நான் ஏதோ பண்ணேன்னு சொன்னேன், அந்த இடத்துல சாண்டினா இருந்தாரு அவருக்கே நடந்த விஷயம் தெரியும். அவருக்கே தெரியும், அவரே எனக்கு நிறைய தடவை அட்வைஸ் பண்ணியிருந்தாரு.